அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் இல்லாமல் எல்லா ஊர்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டூ வீலர் தான் ரொம்ப பெரிய போச்சு. மோட்டார் பைக் அப்படின்னு சொல்லக்கூடிய டூ வீலர் எல்லா விதமான இதுக்கும் வந்து டூ வீலர் பயன்படுது. நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு, ஸ்கூலு, அது இது எல்லாத்துக்கும் வந்து இன்றைக்கி பைக்கு தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ரோட்டில் பார்ப்போம், காரு இதெல்லாம் விட இப்போ வந்து பைக்கு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பல லட்சக்கணக்கான பைக்குகள் வந்து ஓடிட்டுருக்கு. இது எதுக்கு நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சம்பவம் நடந்து போன ஒரு ஒன் மந்த்து பிஃபோர் என்னுடைய கலிக்கோடைய வண்டியை வந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டார். அதாவது ஈவினிங் வீட்டுக்கு போகிற நேரத்தில் பார்க்கிங்கில் பார்த்துருக்காரு, வண்டி இல்லை. என்ன பார்க்கும்போது அதே ஃப்ளோரில் இருந்த இன்னொருத்தர் வந்து வண்டியை வந்து மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி அடுத்த நாளைக்கு காலம்பரம் கரெக்டாக கொண்டு வந்து விட்டுட்டு என்ன சொல்லிட்டாங்க, வண்டி தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டேன், மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டேன், என் வண்டிக்கு பதிலாக உங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வந்து நம்ம ஆக்சுவலாக பார்த்தா நம்புகிற மாதிரியே இல்லை. ஏன்னா இன்னொருத்தர் வண்டிக்கும் நம்ம வண்டிக்கும் வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும். எடுக்கும்போது தெரியாட்டால் கூட ஓட்டும்போது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவர் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டாரு, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரே ஃப்ளோரில் இருக்கிறதுனால சரின்னு விட்டுட்டாங்க. கொஞ்சம் அதாவது நிறைய பேருக்கு கஷ்டப்பட்டு வண்டி வாங்குகிறோம், இஎம்ஐயில் தான் வண்டி வாங்குவோம். எல்லோரும் நிறைய பேர் எல்லாருமே வந்து ரெடி கேஷ் கொடுத்து வண்டி வாங்குறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லோரும் இஎம்ஐயில் தான் வண்டி வாங்குவாங்க. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வண்டி காணாமல் போச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இன்சூரன்ஸ் இருக்கும், இருந்தாலும் வாங்கின வண்டி வந்து திருடு போச்சு அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் வண்டியை வந்து எல்லோரும் சேஃபாக வச்சுக்கோங்க. ஒரு லாக் இல்லாமல் இன்னொரு வயர் லாக் ஒன்று நம்மளுடைய செக்யூரிட்டிக்காக, நம்மளுடைய சேஃப்காக என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு வயர் லாக் ஒன்று போட்டுக்கலாம். போட்டால் வண்டி வந்து 90% மேலே வந்து பார்த்திங்கன்னா திருடு போகாமல் நம்ம வந்து இது பண்ண முடியும். பர்பஸாக திருடணும் அப்படிங்கிறவங்க எப்படியாவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ரெண்டு லாக் இருந்தது அப்படின்னு சொன்னோன்னா இன்னும் கூடுதல் சேஃப், வேறு ஒன்றும் இல்லை. பழைய வண்டியாக இருந்ததுன்னு வச்சுக்காங்களேன், சாவியை கீ போட்டு போட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பழைய வண்டியாக இருந்தால் எந்த கீ போட்டாலும் கூட சில நேரங்களில் திறக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் ரெண்டு லாக் யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழி ஒன்று தேடுறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணி பணம் குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி தேடுறவங்க தான் இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்காங்க. அதனால் ரெண்டு கீ ரெண்டு லாக் யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய வண்டி கஷ்டப்பட்டு வாங்கினது சேஃபாக இதாக பார்த்துக்கோங்க. இதை இந்த விஷயத்தை இந்த என்னுடைய சேனல் மூலமாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.